விருச்சிகம் ராசி 2020 முதல்ல கரியர் எடுத்துப்போம். உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், இந்த கரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தோம்னா, விருச்சிகத்துக்கு உங்களுடைய 10th ஹவுஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம். 10th வீடு உங்களுடைய கரியர் ஹவுஸ். இந்த வீட்டுக்கு அதிபன் யாருன்னா சூரியன். கரியர் ஆஸ்பெக்டில் சூரியன் வந்து ஒருத்தருக்கு தொழில் கிரகமாக வருது. அவங்களுக்கு பலன் எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு வேலை ஃபேவராக இல்லைனாலும் கூட, உங்கள் ஜாப் ரிலேட்டடாக உங்களுடைய உங்களுக்கு வந்து ஒரு ஜாபை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் ஒரு டல்னஸ் இருக்குது, இல்லை நீங்கள் செய்கிற ஒரு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்கிறீங்க, அதில் கூட உங்களுக்கு ஏதோ சில இஷ்யூஸ் இருக்குன்னா கூட, ஒரு மாதம் ஒரு வேலை சரியில்லைனாலும் கூட அடுத்த மாதம் சரியாகக்கூடிய பலன் இந்த சூரியன் கொடுத்துரும். ஸோ விருச்சிகமுக்கு லக்கிலி சூரியன் வந்து கரியர் பாயிண்டாக வர்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பர்த் சார்ட்டில் சூரியன் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் உங்களுடைய தசாபுத்தியும் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ விருச்சிகமுக்கு நம்ம கரியரை பார்த்தோம். இந்த கரியர் பிளான்ல பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் கூட, சனி குரு ராகு கேது நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் நடக்கும். இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணிடலாம். ராகு வந்து 7th ஹவுஸில் இருக்குது, கேது வந்து விருச்சிகமில் இருக்குது, ஜூபிட்டர் குரு வந்து உங்களுக்கு 3rd ஹவுஸில் பொசிஷன் ஆகிருக்கு, சனியும் வந்து 3rd ஹவுஸில் பொசிஷன் ஆகிருக்கு. இது 7th ஹவுஸில் இருக்குது, இது 1st ஹவுஸில் இருக்குது. கேது 1st ஹவுஸில் இருந்தால் இந்த மனசில் வந்து ஒரு இனம் புரியாத குழப்பம்னு சொல்லுவாங்க. இதை பண்ணுறதானும் தெரியாது, அதை பண்ணுறதானும் தெரியாது, அதுதான் கேது பண்ணும். ஸோ கரியர் பிளான் நல்லாயிருக்கு, ஆனால் கேது என்ன பண்ணுறாருன்னா அதில் ஒரு தெளிவில்லாத தன்மையை எப்போவுமே வச்சுருக்கார், உங்களை ஹோல்ட் பண்ணுறார், தெளிவில்லாமல் ஒரு குழப்பத்தையே வச்சுருக்கார். இது கேது பண்ணுது. ராகு 2021 என்ன பண்ணோம், 7th ல் 7th ஹவுஸில் ராகு வருது என்னென்னா, தடங்கல்கள். நீங்கள் ஒரு கரியரில் முயற்சி பண்ணுறீங்க, ஹார்ட் எஃபர்ட் போடுறீங்க, சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்கன்னா சில தடங்கல்களை இது உண்டு பண்ணும். சரி, இது தடங்கலை உண்டு பண்ணால் அது அப்படியே போயிடுமா, இல்லை நல்லது நடக்குமா? நடக்காதா? குருவுடைய பார்வை நேராக ராகு மேலே விழ ஆரம்பிக்குது. ஸோ குருவுடைய பார்வை விழுந்ததுன்னா தடங்கள் கொஞ்சம் ஏற்படும், ஏற்பட்டாலும் நீங்கிடும். அப்போ உங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப கடினமாக இருக்குது, தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அந்த தடங்கள் ராகுவால் ஏற்பட்டாலும் குரு பார்வை அதை நிவர்த்தி செய்யும்னு அர்த்தம். சனி மூணில் இருக்கிறது ஏதாவது நல்லது கொடுக்குமா, ஆதாயமாக இருக்குமா, ஆதாயமாக இருக்காதா? சகாயஸ்தானத்தில் சனி 3rd இடம் அப்படிங்கிறது சனிக்கு வந்து ஃபேவரபிள் ஹவுஸ். ஸோ மூணில் சனி இருக்கிறதுனால என்ன பண்ணுவார்னா, அன்னோன் பீப்புள், தெரியாத நபர்கள் மூலியமாக நல்லது நடக்கக்கூடிய பலனை இந்த சனி உண்டு பண்ணுவார். ஸோ ஓவராலாக இந்த விருச்சிகத்துக்கு சனி குரு ராகு கேதுவால் சில தடங்கள் ஏற்பட்டாலும் ஓவரால் நல்ல பலன் கொடுக்குதுன்னு அர்த்தம் கரியரில். இப்போது திருமண வாழ்க்கை அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். மேரேஜ், கல்யாணத்துக்காக ரெடியாக இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணணும், இந்த வருஷம் நடக்குமா, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது? அப்போது மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்குது, இன்னும் வரன் பொருந்தலை, சரியாக அமையலை, குரு மூணில் குரு பலமும் இல்லை, சுப பேச்சே நடக்கலைங்க, எல்லாம் ஓகே, ஆனால் என்னமோ காரணம் அவங்க இன்னும் ஓகேன்னு சொல்ல மாட்டுறாங்க. சனி மூணில் இருக்குது, இது வந்து உங்களுக்கு பெருசாக தடங்கள் பண்ணலை. அப்போது இது என்ன ரிசல்ட்ஸை கொடுக்க போகுது? குரு மறுபடியும் அதிசார பேச்சியாக நடக்க போகுது ஏப்ரலில். இதுவாது பலன் தருமா? 4th குரு. ஸோ 4th குரு இருக்குது, ஒன்றும் பெரிய ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஸோ என்ன ரிசல்ட்ஸ் நம்ம கொடுக்கலான்னா, நான் சொல்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருச்சிக ராசி, நீங்கள் ஒரு பெண் வரன் தேடுறீங்க, உங்கள் ஜாதகப்படி இந்த ராசிப்படி குரு பலன் கிடையாது, ஒருவேளை தசாபுதி நல்லா இருந்தால் நடக்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் இருக்கு இல்லையா, அந்த வரன் ஒருவேளை இப்போ கடகராசின்னு வரார், உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆண் வந்து கடகராசின்னு வரார், அப்போ அவர் ஜாதகத்துக்கு குரு பலன் இருக்கு இல்லையா, அந்த ஆஸ்பெக்டில் இது முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சியில் நடக்கலாம்னு கூட அந்த வரக்கூடிய வரன் மூலிமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் விருச்சிகத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போராடி ஒரு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி தான் அதை முடிக்கிற மாதிரி இருக்கும். சைல்டு பர்த், அதுக்கு ஏதாவது ஃபேவரபிள் பிளானட்ரி பொசிஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிப்படி அது இல்லை, ஒருவேளை உங்கள் துணை உங்கள் வாழ்க்கை துணையுடைய ராசியில் அந்த பலன் இருந்தால் அது நடக்கும். ஓகே, மற்ற விஷயங்கள் என்ன, இப்போ வந்து எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும், நாங்கள் வந்து மாணவர்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 3rd ஹவுஸில் ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் கன்ஜெக்ஷன், ராகு 7, கேது 1st ஹவுஸில் இருக்குது. இதெல்லாம் என்ன பலன் கொடுக்க போகுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் கிளியர் பிளான் பண்ணிக்கணும். என்ன பிளான் பண்ணணும்னா, இந்த ராகு கேது சில கன்ஃபியூஷன்ஸையும் தடங்களையும் கொடுக்கும், ஆனால் குரு வந்து இங்கே மூவ் பண்ணுறாரு இல்லையா, இந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நவம்பர் டிசம்பர் இந்த 6 மாதங்களை நீங்கள் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணிவிட்டு அதில் வந்து டிசிஷன் எடுக்கணும். அந்த சமயத்தில் என்ன கோர்ஸ் பண்ண போகிறீங்க, எங்கே நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, எங்கே படிக்க போகிறீங்கன்ற பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளானட் வந்து உங்களுக்கு ஃபேவராக பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இந்த 6 மாதங்களை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், மீதமுள்ள 6 மாதங்கள் நியூட்ரலாக இருக்கும். ஒரு நியூ பிளான் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது. விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்குமா, ஏதாவது லக் இருக்குமா, ஏதாவது லாட்ரி இருக்குமா, ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் மணிலாம் வருமா, இல்லை ஃபினான்ஷியல் பேலன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா, குரு மூணில் நீச்சம் அடைகிறார், நீச்ச பங்கம் அடைகிறார், பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா செலவுகள் பயங்கரமாக இருக்கும். ஸோ செலவுகளை கட்டுப்படுத்த முடியாதுன்னு மட்டும் உறுதியாக தெரியுது, இல்லைங்க நான் செலவெல்லாம் பண்ண மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு பதிலாக செலவை வந்து சுப செலவாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், செலவு நடக்க போதும் தெரியுது, எக்ஸ்பென்சஸ் வரப்போதும் தெரியுது, சுப செலவுனா என்ன, நீங்கள் ஒரு கோல்டு வாங்கி வச்சுக்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்,
ஒருவேளை ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் பிளான் இருந்தால் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த மாதிரி சூப்பர் செலவில் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நீச்சமான குரு, மறைவான குரு உங்களுக்கு அது அசுப செலவுக்கு பதிலாக சுப செலவாகவே கொண்டு போயிடுவார். அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ இந்த வருஷம் சேமிப்புகளுக்கு பலன் ரொம்ப குறைவாக தெரியுது. செலவுகளை நல்ல வகையில் நீங்கள் டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பெட்டராக இருக்கும்ன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். அப்புறம் ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது ட்ரபுள் இருக்குமா, இல்லை ஹெல்த் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போமா, எங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஓவராலாக பார்த்தீங்கன்னா, கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ராகு ஏழில், இந்த ராகு கேதுடைய ஏரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து குடல் பகுதி இருக்கும், சிறு குடல் பெருங்குடல், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன், இந்த ஏரியாவில் ராகு கேதுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வரும்பொழுதுலாம் அதில் சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொடுக்குறது, டைஜஸ்டிவ் சிஸ்டமில் சில பிரச்சனைகள் கொடுக்குறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும்னு கிடையாது, உங்களுடைய பர்த் சார்ட்டில் அந்த வீக்னஸ் இருந்தால் தான் நடக்கும். ஸோ அந்த சான்சஸ் இருக்கிறதுனால உங்களுடைய ஃபுட் நீங்கள் வந்து டைமுக்கு சாப்பிட்றீங்களான்னு பார்த்துங்க, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்த்துங்க, பிராணாயமா பண்ணுறீங்களான்னு பாருங்கள், அப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து மெயின்டைன் ஆகிடும். ஸோ ஓவரால் விருச்சிகம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல, பேட்னு நம்ம சொல்ல முடியல, ஓரளவுக்கு பரவாயில்ல. கரியரில் மேரேஜில் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸை பேஸ் பண்ணி, குழந்தை பாக்கியம் அப்படி தான், எஜுகேஷனில் சில மாதங்களை ஃபேவராக எடுத்துக்கலாம், செலவுகளை வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஹெல்த்தை வந்து கொஞ்சம் நீங்கள் சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வோட, ஒரு பாதுகாப்பு உணர்வோட பயணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம விருச்சிகத்துக்கு பார்க்குறோம். ஸோ 2021 பி சேஃப், ஒரு நல்ல பிளான் பண்ணி உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய பெஸ்ட் விஷஸ்.